சின்னமா நம்பவே முடியல. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டடையில் வந்தாய், பார்த்தாய் வென்றாய் என்னை. லட்சத்திலே பொருத்தியாய் வந்தாய், பார்த்தாய் வென்றாய் என்னை. ஊத்தீசன் சாமுத்ரிகா பட்டு சர்வ லட்சணங்களும் நிறைந்த காஞ்சி பட்டு. நான் நடத்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு அழைத்ததற்காக முதலில் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் மற்ற அமைச்சர்களையும் செயலகத்திலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளையும் அன்போடு வரவேற்று பேசிய நண்பர் ஒருவரிடத்தில் விஷயங்களை எவ்வளவு பக்குவமாக சொல்ல வேண்டும் என்ற முறையை மிக திறமையாக அவர்கள் கையாண்டதற்காக அவருக்கு நான் முதலமைச்சருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷயங்களை பக்குவமாக எடுத்துச் சொல்வது என்பது ஏதோ நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த காரியத்தை நீங்கள் எங்களை விட திறமையாக நான் அறிந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளபடி செயலகத்திலே பணியாற்றுகின்றவர்களே பலருக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது, நல்ல எழுத்தாற்றல் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தனி திறமைகளை நல்ல முறையிலே வளர்த்துக் கொள்வதற்கு இந்த மன்றம் பயன்பட வேண்டும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எவ்வளவு கடினமான வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், வாழ்க்கையை எவ்வளவு தொல்லையில் இருந்தாலும், மனிதனுடைய மனதிற்கு ஒரு தெம்பு நிம்மதி ஏற்பட வேண்டுமானால் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற வேலை தவிர மற்ற ஏதாவது ஒன்றிலே அவர்களுக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். இசையில இருக்கலாம், ஓவியத்தில் இருக்கலாம், கலையில இருக்கலாம், மக்களுக்கு தொண்டாற்றுவதில் இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையில அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் ஒழிய மனிதருக்கும் எந்திரத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதிலும் சர்க்கார் அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற வேலை தொத்தளிக்கக்கூடிய வேலை என்று நான் சொல்வதற்கில்லை. எனக்கே இந்த ஆறு மாதத்தில் அது சரித்து போயிருக்கிறது என்றால் நீங்கள் ஆண்டு பலவாக அதே காரியத்தில் ஈடுபட்டு ஊருக்கு முதலிலிருந்த காகிதத்திற்கும் இரண்டாவது இருந்த காகிதத்திற்கும் ஐந்தாறு வரிகள் தவிர வேறு எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் திருப்பி திருப்பி இவர் அவரை கேட்க வேண்டும், அவர் இவரை கேட்க வேண்டும், இவர் சொன்னது சரிதானா என்று அவரை கேட்டு பாருங்கள் என்று இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வருகின்ற ஒரு காரியத்தில் எப்படித்தான் நீங்கள் சரிக்காக ஆனால் அவ்வளவு தனிப்படுத்தக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பதாலே தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் நடக்கிறது. உங்களுக்கு இதில் தனிப்பேற்பட்டு போய்விடுமானால் நாட்டினுடைய நிர்வாகம் சரியாக நடைபெற முடியாது. ஆகையினாலே ஒரு வகையில் நீங்கள் உள்ளத்திற்கு கிடைக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் இழந்து தலிப்பு தரக்கூடிய ஒரு காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது மக்களுடைய நல்வாழ்வுக்காக உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் பெறுகின்றீர்களோ இல்லையோ நான் நினைக்கின்ற போதெல்லாம் அதனை பெறுகின்றேன். ஆகையினால் உங்களுடைய சிறந்த தொண்டு சமுதாயத்திலே இன்றைய தினம் பெரிய அளவுக்கு மதிக்கப்படவில்லை என்றாலும் மிக சீக்கிரத்தில் சமுதாயம் இதனை நன்றாக உணர இருக்கிறது என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். நண்பர் முடிசாமி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெரிய அதிகாரத்தில் கேட்டால் கூட அவர்களது திருப்பி எந்த இடத்திலேதான் அனுப்புவார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மரத்துக்கும் மரத்தின் அளவுக்கு வேறு இருக்காது, வேறு சிறிதாகத்தான் இருக்கும்.
ஆனால் அந்த சிறிய வேர் பழுதுபடாமல் இருக்கின்ற வரையிலேதான் பெரிய மரம் நிலைத்திருக்க முடியும். பெரிய அதிகாரிகளானாலும் அதிகாரிகளுக்கு மேல அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்ற அமைச்சர்களானாலும் அந்த மரத்தை எப்படி சிறிய வேர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றனோ அப்படி உங்களுடைய வேலை செம்மையாக இருக்கிற வரையில் தான் அந்த மரம் நிலைக்க முடியுமே தவிர வேறு ஏதாவது பழுது ஏற்பட்டு விடுமானால் மரம் நிலைச்சார் என்பதை யாருமே அறிந்திருக்கிறார். அதனாலேதான் இந்தியா முழுவதும் நம்முடைய தமிழகத்திலே உள்ள சர்க்காருடைய செயலகத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு மிகுந்த பெருமையும் நல்லதோர் பேரும் எல்லா இடத்திலும் கிடைத்திருக்கின்றது. நான் டெல்லியிலே உள்ள சேவரத்திலே பணியாற்றுகின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன். நம்முடைய நண்பர்கள் சொன்னார், எங்களுக்கு ஓய்வாக இருப்பதற்கு இடம் கிடைக்காமல் மரத்தடி அல்லவா இருக்கிறோம் என்று சொன்னார்கள். டெல்லியிலே உள்ளவர்களே பல பேரது பெருமையாகவே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அழகான புல்வெளிகள் இருக்கின்றன, சர்க்கார் கட்டிடத்தை சுற்றி இத்தம் இருந்தால் வேலை செய்வோம், கொஞ்சம் தனித்திருந்தால் சீட்டறிவில படுத்து தூக்குவோம், இது அல்லவா சர்க்கார் அலுவலகம் என்று அங்கே அவர்கள் பெருமையாகவே கருதுகிறார்கள். நீங்கள் அப்படி இல்லாமல் கடமை உணர்ச்சியோடு இருப்பதாலேதான் கடினமாக உழைத்த பிறகு மனதிற்கு ஒரு திம்மதி ஏற்பட வேண்டும், நல்ல ஏடுகளை படிக்க வேண்டும், நாம் சென்றவர்கள் உட்கார்ந்து சுவையாக உரையாட வேண்டும், இதுவளவு உரையாட வேண்டும், இதுவளவு மனதிற்கு தொண்டு தேடிக்கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த இடம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டது மிக நியாயமானது என்பது மட்டுமல்ல, மிக தேவையான என்பதனை இது தொடர்ந்து இங்கே எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்ற குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தோடு இணைத்தால் இந்த விளையாட்டு இடங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மிக தேவை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். நம்முடைய நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வேகமாக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற வறுமை காரணமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு மலிவு விலையிலே கொடுக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு குடும்பத்தை வளர்ப்பதுதான். இருக்கின்ற நிலவை இருப்பதாலேதான் மனித உள்ளமும் சரி மனிதனுடைய வாழ்வும் சரி கருதி கொண்டு வருகிறது.